My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET examination results எல்லாம் வந்ததக்கப்புறம் மாணவர்கள் அவர்வள அவங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் எனக்கு எந்த காலேஜில் என்ன மாதிரியான சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு தமிழகத்தில் உள்ள 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன மாதிரி கேட்டகரியில் என்ன மாதிரி கட் ஆஃபில் மாணவர்கள் உள்ளே போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எல்லா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் அது மைனாரிட்டி காலேஜாக இருந்தாலும் கூட அவங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் தான் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது மைனாரிட்டி சீட்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர்லேருந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, பிற மாநிலங்களில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு மெத்தடாலஜியை தமிழ்நாடு இதுவும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ மைனாரிட்டி காலேஜஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மைனாரிட்டி பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட்ஸை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக ரொம்ப கம்மியான மார்க் வாங்கின மாணவர்கள் கூட மைனாரிட்டி கேட்டகரியில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சேர முடிஞ்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான மைனாரிட்டி கேட்டகரி மைனாரிட்டி கோட்டா அப்படிங்கிறது இருக்குது மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கிறிஸ்டின் மைனாரிட்டி, அப்புறம் வந்து தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் மலையாள மைனாரிட்டி. மொத்தமாக இருக்கக்கூடிய 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மலையாள மைனாரிட்டியில் ஒரு மெடிக்கல் காலேஜும், கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸில் 2 மெடிக்கல் காலேஜஸும், தெலுங்கு மைனாரிட்டியில் 6 மெடிக்கல் காலேஜஸும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக 9 காலேஜஸ் மைனாரிட்டிலையும், ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 காலேஜஸ் அப்படிங்கிறது நான் மைனாரிட்டி காலேஜஸாகவும் இருக்குது. இந்த நான் மைனாரிட்டி காலேஜஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் தான் மாணவர்கள் உள்ளே போய் சேர்ந்தாங்க. மைனாரிட்டி காலேஜஸ் வென் இட் கம்ஸ் டு மைனாரிட்டி காலேஜஸ், அந்தந்த மைனாரிட்டிக்கும் ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட் செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதில் அந்த கேட்டகரியில் சீட்ஸ் மாணவர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட்ஸை வந்து மூவ் பண்ணாங்க. இது வந்து கடைசி ரவுண்டில் தான் நடந்துச்சு, மாப்பப் ரவுண்டில் தான் நடந்துச்சு. மாப்பப் ரவுண்ட் எக்ஸ்டென்ஷன் மாப்பப் ரவுண்ட் அப்படிங்கிற ரெண்டு விதமான ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ரவுண்டில் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மைனாரிட்டி சீட்ஸை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலமாக மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக கம்மியாக மார்க் வாங்கியிருந்தால் கூட அவங்களுக்கு அந்த கல்லூரிகளை இடம் கிடைத்தது. ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு அட்வான்டேஜாகவும் ஒரு சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜாகவும் லாஸ்ட் இயரில் இருந்துச்சு. இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரில் அண்ட் அதுக்கு முந்தின வருஷங்களில் இந்த தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸுக்கு மாணவர்கள் உள்ளே போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் கடந்த ஆண்டு 497 மார்க் வாங்கின மாணவர்களுக்கு சீட் கிடச்சிச்சு. 1996 ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு இந்த கல்லூரியில் சீட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அண்ட் இதில் நம்ம பார்க்குற மார்க்ஸ் எல்லாமே மாப்அப் ரவுண்டினுடைய ரிசல்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்அப் ரவுண்ட், மாப்அப் ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மாப்அப் ரவுண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. டு பி ஆன் அ சேஃபர் சைட், நம்ம மாப்அப் ரவுண்டினுடைய ரிசல்ட்ஸை மட்டும்தான் எடுக்கிறோம். எக்ஸ்டென்ஷன் மாப்அப் ரவுண்டையோ இல்லை ஸ்ட்ரே ரவுண்டினுடைய இதையோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணல. ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவன் 108 மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கூட ஒரு சில கல்லூரிகளில் சீட்டு கிடச்சி அவங்க ஜாயின் பண்ணாங்க. லாஸ்ட் இயரில் குவாலிஃபைங் மார்க் வாங்கின மாணவர்கள் கூட அவங்க வந்து ஸ்ட்ரே ரவுண்டில் போய் ஒரு கல்லூரியில் சேர்ந்தாங்க. அதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக பெருசாக நடக்கலை, மாணவர்கள் பெருசாக அதன் மூலமாக இந்த கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் நடந்துச்சு. அந்த கல்லூரி நிர்வாகங்களே டேரெக்டாக சீட்ஸை ஃபில் பண்ணாங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கிறோம். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச். இதுவும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. 496 மார்க் வாங்கின மாணவர், 2019 ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து இந்த கல்லூரியில் லாஸ்ட் ரவுண்டில் சேர்ந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது சிமிலராக ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மார்க்ஸ் தான் ரெண்டு கல்லூரிகளையுமே இருந்துச்சு. ரேங்க்லேயும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை, ரெண்டுமே நான் மைனாரிட்டி காலேஜ். ஸோ அடுத்து பார்க்க போகிற காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம், இது ஒரு மைனாரிட்டி காலேஜ். ஸோ இந்த காலேஜில் 372 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடச்சிச்சு. 5896 ரேங்க் வாங்கின மாணவர் மாப்அப் ரவுண்டில் உள்ளே போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்ப விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் செங்கல்பட்டில் இருக்குது இந்த காலேஜ். 462 மார்க் வாங்கின மாணவருக்கு இந்த காலேஜில் சீட் கிடச்சி 2964 ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு இந்த கல்லூரியில் சீட் கிடச்சி அவங்க ஜாயின் பண்ணாங்க. அடுத்ததாக வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்கக்கூடிய கல்லூரி, இந்த காலேஜில் 479 மார்க் வாங்கினவர் உள்ளே ஜாயின் பண்ணார். அடுத்து மேல்பருவத்தூர் ஆதிபராசக்தி, இந்த காலேஜில் 469 மார்க், 2755 ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற
காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ 159 மார்க் வாங்கின மாணவர் 13,221 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் இந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணார். பிகாஸ் நான் மைனாரிட்டி காலேஜுக்கும் மைனாரிட்டி காலேஜுக்கும் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் இதுதான். மைனாரிட்டி கேட்டகரியில் அந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமைனிங் சீட்ஸை தான் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால மலையாள மைனாரிட்டியில் 159 மார்க் வாங்கினவர் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த காலேஜ் வந்து மைனாரிட்டி காலேஜ் அண்ட் அகைன் இதில் 365 மார்க் வாங்க இட்ஸ் கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ். 365 மார்க் வாங்கின மாணவர் 6,124 ரேங்க்கில் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணார். அடுத்தது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூரில் இருக்குது. இந்த காலேஜில் 440 மார்க் வாங்கினவருக்கு சீட்டு கிடச்சிச்சு. அடுத்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 459 மார்க் வாங்கினவருக்கு சீட்டு கிடச்சிச்சு. இட்ஸ் அ நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். அடுத்து ஸ்ரீ மூகாம்பிகை இட்ஸ் அ மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். 165 மார்க் வாங்கின மாணவர் 12,990 ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கிடச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் 2020-21 பார்த்தீங்க அந்த அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு உள்ளே வரல, அட்மிஷன் நடக்கலை. ஸோ லாஸ்ட் இயர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாப்பப் ரவுண்டில் தான் உள்ளே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் உள்ளே வரல, மாப்பப் ரவுண்டில் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 452 மார்க் வாங்கின மாணவருக்கு 3,286 ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு சீட் கிடச்சிச்சு. அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் இதை விட மார்க் கொஞ்சம் கம்மியாகவும் கிடச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். ஸோ சேலமில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் இந்த காலேஜில் 420 மார்க் வாங்கினவருக்கு சீட் கிடச்சிச்சு. அடுத்து மாதா மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் 203 மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு. அண்ட் அகைன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இது வந்து திருவள்ளூரில் இருக்கு. 413 மார்க் வாங்கினவங்களுக்கு கிடச்சிச்சு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். அடுத்ததாக அருணை மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 150 மார்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. 13,547 அதாவது தெலுங்கு மைனாரிட்டியில் 13,457 ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. அடுத்ததாக சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல். 451 மார்க் வாங்கினவருக்கு சீட்டு கிடச்சிது. அடுத்து சென்ட் பீட்டர்ஸ் 2021 தான் லாஸ்ட் இயரில் தான் ஆரம்பித்தாங்க. அருணை சுவாமி விவேகானந்தா சென்ட் பீட்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயரில் ஆரம்பிக்கப்பட்ட நியூ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். 452 சீட்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ இதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் மைனாரிட்டி காலேஜில் 413 மார்க் வாங்கின மாணவருக்கு நான் மைனாரிட்டியில் சீட்டு கிடச்சிருந்துச்சு. இதே மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி 159, 150, 165, 203 இந்த மாதிரி லோவஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருந்த மாணவர்களுக்கும் சீட்டு கிடச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகளோ குழப்பங்களோ சந்தேகங்களோ உதவிகளோ தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மிஸ்பா கரியர் அகாடமி உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது. அண்ட் நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.